யாரெல்லாம் நம்பவே கூடாது. என்னுடைய அனுபவத்திலிருந்தும் பிறருடைய அனுபவத்திலிருந்தும் இவங்கள்லாம் நம்பிடவே கூடாது அப்படின்னு நினைச்ச 10 விதமான மனிதர்கள் யாரெல்லாம் பார்க்கலாம். அன்பு மிகோஸ், நம்ம பார்க்க போகிற அந்த 10 விதமான மனிதர்களில் 7வது விதமான மனிதர்களை உங்கள் பக்கத்திலே வச்சுக்காதீங்க. 10வது யாரெல்லாம் நம்பலாம், இவங்கள மட்டும்தான் நம்பலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல் விதமான மனிதர்கள் அதிகமாக புகழ்வாங்க. ஆஹா, ஓஹோ, தாம் தூம் அப்படின்ட்டு உங்களை எந்நேரமும் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் உங்களை முதல் தடவையாக பார்த்துருப்பாங்க, முதல் தடவையிலேயே அவ்வளோ புகழ்வாங்க. அப்படி புகழ்கிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஃபேவர் தேவைப்பட்டிருக்கும். 2வது விதமான மனிதர்கள் மற்றவங்களை பற்றி எப்பவும் தப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்புனீங்கன்னா உங்களை பற்றியும் மற்றவங்கள்ட்ட போய் தப்பாக தான் பேசுவாங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ நல்லது இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ நல்லது செய்யுங்க, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. உங்கள்கிட்ட எப்போ கெட்டது இருக்கோ, நீங்கள் எப்போ கெட்டது பண்ணுறீங்களோ டக்குன்னு போய் ஊர் பூரா பரப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் யாராவது பற்றி தப்பாக பேசிகிட்டே இருக்காங்களா, ஜஸ்ட் அவாய்ட் தெம். அவங்கள நம்பாதீங்க, அவங்கள்ட்ட விஷயங்கள் சொல்லாதீங்க, அவங்கள்ட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பாக அவங்கள பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. 3வது விதமான மனிதர்கள் பேச்சு 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 எந்நேரமும் ஓவர் பேச்சாக இருக்கும், ஆனால் செயல்னு ஒன்றுமே தெரியாது, அவங்கள்ட்ட சரக்கே இருக்காது, அவங்களுக்கு விஷயம் தெரியாது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுங்களேன். நான் வேலையில் சேர்ந்த சமயம் பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய டீமில் ஒரு பையன் இருந்தான், நல்லா செம்மையாக பேசுவான். அவன் பேசுகிறத பார்த்தா இவனுக்கு தான் எல்லா வேலையும் தெரியும் அப்படின்னு மேனேஜர் சீனியர் மேனேஜர் எல்லாரும் நம்புவாங்க. ஆனால் எங்கள் டீமில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் வேலை பார்க்குறதெல்லாம் மற்றவங்க, ஆனால் பேசுகிறது அவன். அதன் மூலமாக அவன் தான் எல்லாம் தெரிஞ்சவன், அவன் தான் எல்லாம் பண்ணுறவன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அவங்கள நம்பாதீங்க, ஏன்னா அவங்களுக்கு பேச மட்டும் தான் தெரியும், அவங்கள்ட்ட நம்பி எதையும் கொடுக்க முடியாது. 4வது விதமான மனிதர்கள் மற்றவங்க செய்கிற வேலைக்கு தான் கிரெடிட் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி விதமான மனிதர்களை நம்பவே நம்பாதீங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு பையன், அந்த பையன் அதிகமாக பேசுவான் இல்லையா, பேசுகிறதன் மூலமாக நாங்கள் செய்கிற வேலைகள் எங்கள் டீமில் அவன் இல்லாமல் மற்றவங்க செய்கிற எல்லா வேலைகளையும் அவன் தான் செஞ்ச மாதிரி காட்டிக்குவான். நீங்கள் செய்கிற ஒரு வேலைக்கு கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க கிரெடிட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்பி எந்த ஒரு செயலையும் கொடுக்காதீங்க, எந்த ஒரு செயலும் அவங்களுக்கும் செய்யாதீங்க, நம்பவே நம்பாதீங்க அவங்கள. 5வது விதமான மனிதர்கள் உங்கள் கூட ரொம்ப ரொம்ப அதிக வருஷங்கள் டச்சிலே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, திடீர்னு வருவாங்க, அந்த மாதிரி மனிதர்களை நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, அவர் முன்னாடி செம ரொம்ப நல்லவராக இருந்திருக்கலாம், ஆனால் இத்தனை வருஷங்களில் அவருடைய கேரக்டர் மாறி இருக்கலாம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படி அவரை நம்பணுமா, நல்லா அவர் கூட பேசுங்க, பழகுங்க. பழகிட்டு ஓரளவுக்கு பாண்டு கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்பணும்னு தோணுன்னா நம்புங்க. 6வது விதமான மனிதர்கள் இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட், ஃபேஸ்புக் மெசேஜஸ் அதெல்லாம் அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிடுவாங்க, நம்பி அதை உண்மை நம்பி எல்லாருக்கும் அதை போய் சொல்லுவாங்க, ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க அனுப்புகிற நிறைய விஷயங்கள், அவங்க ஷேர் பண்ணுற நிறைய விஷயங்கள், அவங்க பேசுகிற நிறைய விஷயங்கள் அது பொய்ன்னு தெரியாமலேயே உண்மை நம்பி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை நீங்களும் நம்புவீங்க, அவங்கள கண்டிப்பாக நம்பவே நம்பாதீங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்முடைய நேஷ்னல் ஆந்தம் ஜனகணமனா, அது யூஎனில் பெஸ்ட் சாங்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட். ஆனால் அது உண்மையா இல்லை, பொய், அது வதந்தி, அந்த மாதிரி ஒரு ஃபார்வர்டு தான் உங்களுக்கு. அப்போது அந்த நபர் அனுப்புகிற பல விஷயங்கள் பொய்யாக தான் இருக்கும் அப்படின்னு அவரை நம்பாமல் விட்டுருங்க. 7வது விதமான மனிதர்கள் நான் சொன்னேன் இல்லையா, இவங்கள பக்கத்திலே வச்சுக்காதீங்க. யார்னா அடுத்தவங்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமைப்படுற மனிதர்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறும் பொழுதும் உங்களை பார்த்தும் பொறாமப்படுவாங்க. உங்களை எப்படியாவது கீழே கொண்டு வரணும், உங்களை தோல்வி அடைய செய்யணும் அப்படின்றதுக்காக இறங்கி வேலை செய்வாங்க. அவங்கள நம்பி நீங்கள் முன்னாடி பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா, பல பொறுப்புகள் ஒப்படைச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயங்களை போய் யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஒப்படைச்ச பொறுப்புகளை எப்படி அதை ஒழுங்காக செய்யாமல் உங்களை காலை வரலாம், அதுக்குண்டான எல்லா வேலைகளும் செய்வாங்க. அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்களா, அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படுறாங்களா, அது உங்கள் கண்ணில் தெரியுதா, அப்போது
அந்த மாதிரி நபர்களை உங்கள் பக்கத்திலே வச்சுக்காதீங்க. எட்டாவது விதமான மனிதர்கள், எது கொடுத்தாலுமே ஓகே ஃபைன் ஈஸி எஸ்ன்னு சொல்லி அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க, ஆனால் கடைசியில் சொதப்பி அதை செய்யாமல் விடுவாங்க இல்லை சொதப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சால் ஃபைன், உண்மையாகவே சொதப்பியிருப்பாங்க. டூ டைம்ஸ் ஃபைன், மூணாவது தடவையும் பண்ணுறாங்களா சொதப்புறாங்களா ஃபைன். ஆனால் அதையே ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட் மோடில் போயிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நம்பி நீங்கள் எந்த காரியமும் ஒப்படைக்கவே முடியாது. கண்டிப்பாக சொதப்புவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துடும், உங்களுக்கே வந்துடும். அந்த மாதிரி நபர்களை நம்பவே நம்பாதீங்க. ஒன்பதாவது விதமான மனிதர்கள், பச்சோந்திகள் சொல்லுவோம் இல்லையா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஒப்பீனியன் மாற்றிக்குவாங்க. மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஒப்பீனியன் மாற்றிக்குவாங்க. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கேரக்டரை மாற்றிக்குவாங்க. ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க, எந்தெந்த நிலைக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருப்பாங்க. பச்சோந்தியாக இருப்பாங்க, அவங்க சொல்கிற வாக்கை காப்பாற்ற மாட்டாங்க. பத்தாவது, நான் சொன்னேன் இல்லையா யாரெல்லாம் நம்பலான்ட்டு, உங்களை மட்டும் நம்புங்க. உங்களையும் தாண்டி யாரையாவது நம்பணுமா? அப்போது ஃபேமிலி அண்ட் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷங்களாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்புங்க. அவங்கள தாண்டி இந்த சர்க்கிளை தாண்டி யாரையாவது நம்பணும்னு நினச்சிங்கன்னா நல்லா பாண்டு ஏற்படுத்திக்கிட்டு நல்லா பழகிட்டு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுக்கப்புறம் நம்புங்க. நம்மால் ஒருத்தர் சொன்னார், சார் நான் என்னை மட்டும்தான் சார் நம்புவேன். ஆ சூப்பர் சார், நான் சொன்னது அப்படியே கேட்டிங்களே, சம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் என்னை மட்டும்தான் நம்புவேன்னு சொன்னது நியூமராலஜியை மட்டும்தான் நம்புவேன்னு சொல்லியிருந்திருக்கார். இந்த மாதிரி பத்து நபர்களில் நீங்கள் யாரை அதிகம் சந்திச்சிருக்கீங்க, யாரை நீங்கள் அதிகம் நம்ப மாட்டீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் அன்பமிகோஸ்.